மூர்த்தி, ஏன் ஆச்சரியமா இருக்குதா? கேவலம் 50,000 ரூபாய் திருடிய குற்றத்துக்காக 5 வருஷம் நம்மால ஜெயில தள்ளப்பட்ட ஆசாமி எப்படி வந்தாது பாக்குறியா? நேத்துதான் விடுதலையான. ஆத்திரப்படாதே மூர்த்தி, எங்கிட்ட மேனேஜரா வேலை பார்த்த உனக்கு வேணும்னு நான் எந்த தீங்கும் செய்யல. எல்லாம் உன்னுடைய தவறால. எது எப்படியோ, நான் ஜெயிலுக்கு போயிட்டதால வாழ வழி இல்லாம என் மனைவி குழந்தைங்களோட தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு நீதான் காரணம். அதுக்கு பழிக்கு பழி வாங்கத்தான் வந்திருக்கிறேன் மூர்த்தி. பயப்படாத, நான் உன்னை கொல்ல போறதில்லை, உன்னுடைய ஆசைகளைத்தான் கொல்ல போறேன், உன்னுடைய பாச உணர்ச்சிகளைத்தான் சித்திரவதை செய்ய போறேன். எந்த குழந்தைக்கு பிரிவை தாங்க முடியாம என் இதய துடிச்சுக்கிட்டு இருக்குதோ, அதே போல நீயும் உன்னுடைய ஒரே குழந்தைய பிரிஞ்சு அணு அணுவா துடிச்சு சாகணும். தாய் இல்லாத அந்த குழந்தையை விட்டு மூர்த்தியை விட்டு நீ எவ்வளவு கஞ்சினாலும் விட மாட்டேன். ஆனா சத்தியமா சொல்றேன், குழந்தையை மட்டும் கொல்ல மாட்டேன். மூர்த்தி, 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 மூர்த்தி. போலீஸ் ஸ்டேஷன். ஏய் எல்லாரும் தூக்கி யாரா தூக்கி ஓடுறா? Thank you.
யாருமே சொன்னதில்லையே. ஷட் அப் ஷட் அப்
என்னது இது? வாய மூடுறா, எங்களுக்குள்ள ஆயுதம் இருக்கும், நாங்க முட்டிக்குவோம் மோதிக்குவோம், நீ ஏன்டா இதுல தலையிடுற? இடியட். மிஸ்டர், மேடம், இந்த குரும்பல வேற எங்கயாவது வெச்சீங்க? வெச்சுக்கலாம், ஆனா இந்த பர்சனாலிட்டி கிடைக்காதே. வாட் ஃபேக்ட்? என்னது இது? கீதா, வாட் எ ஸ்வீட் நேம். மிஸ்டர், ஏ பெட்டி கொடுங்க. பத்தி பெட்டியா? ஐயோ, உங்களுக்கு அந்த பழக்கம் உண்டா? எனக்கு கிடையாதுமா. பியூட்டி, வாட் எ பியூட்டி. என்ன, டிக்கெட் வாங்குற உத்தேசம் இல்லையா? ஊட்டி ரெண்டு. ஏன் சார், ஊட்டியில என்ன படம் போதுப்பா? அங்க போய் பாருங்க, தெரியும். சரி சரி. என்ன நினைச்சிட்டேன், இனிமே சிரிச்சே எனக்கு பொல்லாத கோவம் வரும். மேடம், சிரிப்புக்கு கூட கண்ட்ரோல் போடுறீங்களே, உங்க அப்பா என்ன ரேஷன் ஆபீசரா? மைண்ட் யுவர் பிசினஸ் மிஸ்டர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாசஞ்சர் சட்டியே, இப்படி ரெஸ்பெக்ட் இல்லாம பிடிக்கலாமா? இந்த கேரிக்கிட்ட எல்லாம் என்கிட்ட வேணாம், மரியாதையா சொல்றேன், என் கோவத்தை கடலாதீங்க. அப்படியா? கோவம் வந்தா என்னம்மா செய்வீங்க? இந்த கொடையாலே அடிப்பேன். பார்க்கலாம் பார்க்கலாம். மங்கம்மா சபதம்மா, டேய் சீடா, இருக்காதே சீடா, இருக்காதே சீடா, கொலை உயிர் போயிடுச்சு. ஏற்கனவே அவனுக்கு ஹார்ட் வீக், கோடையடி மாதிரி ஓஹோன்னு சிரிச்சான், கொடை அடி தாங்க முடியாம அம்போன்னு விழுந்துட்டான். மணி, டேய் மணி, மை டியர் ஃப்ரெண்ட், போயிட்டேடா ராஜா, மே யுவர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ் ரா. மேடம், மேடம், அநியாயமா உயிரை கொண்டுட்டீங்களே. நோ நோ, எஸ் எஸ். இப்ப என்ன செய்வேன், இனிமே என்ன நடக்கும்னு தெரியலையே. என்ன நடக்கும்? அடுத்தபடியா வரப்போறது ஜோலார்பேட்டை ஜங்ஷன், ரயில் அங்க நிற்கும், போலீஸ்காரங்க இந்த படத்தை பார்ப்பாங்க. அப்புறம் இந்த வளவளப்பான கைகள்ல சொரசொரப்பான விலங்கு, அப்புறம் இங்க இருந்து உங்களை பேக்கப், ஜெயில லாக்கப், அப்புறம் கோர்ட், விசாரணை, தீர்ப்பு, தூக்கு தண்டனை. என்ன தண்டனை? தூக்கு தண்டனை. மேடம், மேடம், பிரியாணி பிரியாணி பிரியாணி. ரவி, எப்படி இருக்கு? பலன் கிடைக்கும் போல இருக்கா? யாருடா கஷ்டப்பட்டது? ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ள அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல போய் ஏறிக்க, நான் ஊட்டியில வெயிட் பண்றேன். எல்லாம் காரியம் ஆகிற வரைக்கும் தான் போடா. மே யுவர் லவ் ரெஸ்ட் இன் பீஸ் ரா. காப்பாத்துறதுக்காக அப்பவே அந்த ஜன்ன வழியா தூக்கி எறிஞ்சிட்டேன். ரொம்ப நன்றி சார். நோ மென்ஷன்.
நினைப்பறாது சார். அது எப்படி? கொடையடி கொடுத்து ஒரு உயிரை கொலை செய்த குற்றவாளி நீ, அதை கண்ணால் பார்த்த ஒரே பவர்ஃபுல் சாட்சி நான். எப்படியும் என்ன எரியாம நடந்துருச்சு சார். இனிமே நீங்க தான் சார் என்ன காப்பாத்தணும். பயப்படாத, உன்னை நான் கைவிடவே மாட்டேன். ஆனா நான் சொல்றபடியெல்லாம் நீ கேட்கணும். சொல்லுங்க சார். பேசாம படு, கண்ண மூடு, தூங்கு. குதிக்குது பாரு
அவளுக்கு கிடைச்சது வேறு, அம்மா முழிக்கிற மொழி எப்பாறு, இப்போ அவளுக்கு கிடைச்சது வேறு. சும்மா போன பூச்சியை எடுத்து தலையில வச்ச குதிக்குது பாரு, தலையில வச்ச குதிக்குது பாரு. சிட்டான் சிட்டான் சிணுங்கு குதிக்குதா, தினக்கு தினக்கு தக்க தினக்கு தினக்கு வென குதிக்குதா. சிட்டான் சிட்டான் சிணுங்கு குதிக்குதா, தினக்கு தினக்கு தக்க தினக்கு தினக்கு தின குதிக்குதா. எரிகின்ற கண்ணு அரிக்கன் லைட்டு, இடையும் நடையும் செய்யுது பைட்டு. எரிகின்ற கண்ணு அரிக்கன் லைட்டு, இடையும் நடையும் செய்யுது பைட்டு. லால துடிக்கிற மனச கைகளில் தொட்டு, ஆஹா துடிக்கிற மனச கைகளில் தொட்டு. தூக்கட்டுமா தூக்கட்டுமா உன்னை சொல்லடிச்சிட்டு, தூக்கட்டுமா தூக்கட்டுமா உன்னை சொல்லடிச்சிட்டு, தூக்கட்டுமா. அம்மா முழிக்கிற மொழியை பாரு, இப்போ அவளுக்கு கிடைச்சது வேறு. சும்மா போன பூச்சியை எடுத்து தலையில வச்சா குதிக்குது பாரு, தலையில வச்சா குதிக்குது பாரு. தினக்கு தக்க தினக்கு தினக்கு வென குதிக்குதா. கோழிக்கு தேவை சேவல் உறவு, குரங்குக்கு தேவை இன்னொரு குரங்கு. கோழிக்கு தேவை சேவல் உறவு, குரங்குக்கு தேவை இன்னொரு குரங்கு. காளையை அடக்கும் மூக்கு கயிறு, காளையை அடக்கும் மூக்கு கயிறு. கண்ணியை அடக்கும் மஞ்சள் கயிறு, மஞ்சள் கயிறு. கண்ணியை அடக்கும் மஞ்சள் கயிறு, மஞ்சள் கயிறு. அம்மா முடிக்கிற முடிய பாரு, இப்போ அவளுக்கு கிடைச்சது வேறு. சும்மா போன பூச்சியை எடுத்து தலையில வச்ச குதிக்குது பாரு, தலையில வச்ச குதிக்குது பாரு. சிட்டான் சிட்டான் சிணுங்கு குதிக்குதா, தினக்கு தினக்கு தக்க தினக்கு தினக்கு வென குதிக்குதா. சிட்டான் சிட்டான் சிணுங்கு குதிக்குதா, தினக்கு தினக்கு தக்க தினக்கு தினக்கு வென குதிக்குதா. தெரியாது அவன் சகுந்தலம் சொல்லி ஒரு நாடகம் எழுதியிருக்கிறான். எலும்பிச்சம்பளம் உள்ளே எலும்பிச்சம்பளம் அந்த நிறம்டா. மான் மாதிரி ஓடுவா, மயில் மாதிரி ஆடுவாடா. ஹரி ஜடே சொன்னா முழங்கால தலை வரைக்கும் இடிக்கும்டா. என்னடா தாழ்த்து வைக்கிற மாதிரி வர்ணிக்கிற. மணி அந்த நாடகம் நீ போடுடா, லவ் சீன் ஜாஸ்திடா அதிலே. நான் ஏன்டா போடணும், அந்த லவ் சீனை உனக்கே தரண்டா ஜவார். வாய் தேங்க்யூடா தேங்க்யூ. வா 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 வண்டி மேல போலாம், வா சீக்கிரம் வா. உள்ளே போ உள்ளே போ. அம்மா என்னம்மா நோக்கி மாறீங்களா, எப்படி இருக்கீங்க? இதுல எல்லாம் குறைச்சல இல்ல. ஏண்டா அம்மா ஒருத்தி இருக்காங்கிறது இப்பதான் ஞாபகம் வந்ததா? என்னம்மா இது ரவி, என்னடா இதெல்லாம் வேலை தேட போனவா? இப்படித்தான் கண்ட பெண்களோட கண்ணா பின்னான் போட்டோ எடுத்துக்கிறதா? கோச்சுக்காதீங்கம்மா. Thank you.
நீ எங்க இருக்கியோ, உன்னை எப்படியெல்லாம் வளர்த்து ஆளாக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், எல்லாமே வீணாயிடுச்சு. நான் கண் மூடுறதுக்குள்ள உன்னை பாப்பேன். நான் பாஸ்கர் நிச்சயமா பாப்பீங்க. ஓ தங்கராஜ், வணக்கம் சார். வாங்க 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 உட்காருங்க. என் மகன் கிடைப்பான் கிடைப்பான்னு தான் நீங்களும் 5 வருஷமா சொல்லிக்கிட்டு வரீங்க, ஆனா அவனைத்தான் கிடைச்ச பாட்டை காணும். போகட்டும், என் மகனை தேடி போன விஷயம் என்னாச்சு? இந்த டாலர் செயின் உங்க மகன் போட்டிருந்ததா பாருங்க. நானும் அந்த டாலரோட அமைப்பே வேற. கமலா, மாமா எங்க இருக்க? இந்த பாழா போன தங்கராஜ் கூட பேசிட்டு இருக்க. இந்தாங்க ஐயாயிரம். பணத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு தேவை உங்க மகன், அவ்வளவுதானே. கவலை விடுங்க. ஹலோ கீதா. அங்கிள், என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே, போய் வரட்டுமா? ஏம்மா, நேத்து தானே மெட்ராஸ்ல இருந்து வந்தேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூடாது? ஒரு நாள் பிரயாணத்துக்கு 1 மாசமா ரெஸ்ட் என்ன அங்கிள் நீங்க? சரிம்மா, உன் இஷ்டம், போயிட்டு வா. தேங்க் யூ. கீதா, பரீட்சை எல்லாம் அப்படி எழுதிருக்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியா? பேப்பர்ல வரும் பாத்துங்க. வரேங்க. விளையாட்டு பொண்ணு. ஆமா ஆமா சார், புகழ்ச்சிக்காக சொல்றதாக நீங்க நினைக்க கூடாது. நான் எத்தனையோ தாய் மாமங்களை பார்த்திருக்கேன், அக்கா மகளை தான் சொந்த பெண்ணு மாதிரி இவ்வளவு செல்லமா வளர்க்குறீங்களே, உங்களை போல நான் பார்த்ததே இல்லை சார். தங்கராஜ், பரிபோயித்த என் மகன் பாஸ்கர இப்ப நான் கீதா உருவில தான் பார்த்து ஆறுதல் அடைய. சார், படிப்பெல்லாம் தான் முடிஞ்சு போச்ச, கீதாவுக்கு கல்யாண முயற்சிகள் ஏதாவது? இன்னைக்கே என் மகனை தேடி கொண்டு வாங்க, நாளைக்கே கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடுறேன். அவனுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்காகத்தானே நான் உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டே இருக்கேன். வாரே வா, தாஜ்மஹால் மாதிரி கட்டி இருக்கிறாங்க, நல்லா இருக்குதுரா. போதும், மேல் வீடு காலியாகுவானா? நீ நாடக கம்பெனி நாக்குற வாடகை தராம ஓடி போயிட்ட சொன்னா? தரேன் தரேன். தென் மணி, இன்னொரு காலிஷன் மன்றோ. கமிங் சிஸ்டர். வை டிட் யூ கால் மீ? இது என் சிஸ்டர் மன்றோ, இது டைரக்டர் மணி. கிளாட் மீட் யூ. மிஸ்டர் மணி, நீ உன் நாடகத்துல என் சிஸ்டர் மன்றோவுக்கு ஹீரோயின் ரோல் தரணும். அப்பா, ஆம்புலன்ஸோட தான் நாடகம் நடத்தணும். ஏ, இவ தமிழ் பேசி எவன் நாடகம் பாக்குறது? என்ன தமிழ் இப்ப எந்த சினிமா ஹீரோயின் தமிழ் பேசுது சொல்லு. தமிழ் எழுதி குடு, நான் பேசுறேன். எழுதி எழுதி நல்ல தமிழ் முருகா. மிஸ்டர் மானி, நீ ஒரி பண்ணிக்காதே, இது ரோமியோ ஜூலியட் நாடகத்துல நடிச்சிருக்குது. ஷி இஸ் வெரி 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 நாய்க்கு தான் பிடிக்கும். டேய் ஜமால், அரே போடுடா, முகத்மேல நிலா இருக்குது, உடம்பு மேல கொடி இருக்குதுரா, தெருவெல்லாம் கல்லு இருக்குதுரா பாய். அரே ஜபார் துஷ்டந்தம் மன்றோ சகுந்தலே சொன்னா நாடகம் எத்தனை நாள் ஓடும் தெரியுமா? மேடையிலே 1 நாள், ஆஸ்பத்திரியிலே 50 நாள். சிஸ்டர், வேஷம் தரலின்னு சொன்னா மூட குடுக்காதே, போ மேன் வெளியே, கெட் அவுட். இந்த 6 நாள் வாடகை 5 ரூபாய். தேங்க் யூ. இது வீட்டுக்கு அட்வான்ஸ், உன்னை கதாநாயகியா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டேய் ஜபார், நீ அல்லாஹ்வை வேண்டிக்கோ, நான் முருகனை வேண்டிக்கிறேன். என்னப்படி முருகா, இயேசுடா நாராயணம். மிஸ்டர் மானி, நீ இப்பவே குடி வா. ஐயோ, எனக்கு குடி பழக்கமே கிடையாது. நோ நோ, வீட்டுக்குள்ள குடி இருக்க வா சொன்னேன். நீ போய் சாமான்லாம் கொண்டாடா. அரே, இப்ப ஹீரோ அக்னேஷ் போல வேலைக்காரனாக பாக்குறேன் நீ? ஆரம்ப கதாநாயகன்லாம் சொன்ன வேலையை செஞ்சு தீரணும்டா. ஆரம்ப கதாநாயகன் கேட்டிருக்கிறான். ஆமா, இங்க பக்கத்துல வா. சரி மணி, என்னடா பண்ணு. ஜாலிதா, பொடி வைக்காதே, பொடி வைக்காதே, இங்க பெரிய மகாபாரத யுத்தமே நடக்குது.
உத்தியோகம் எல்லாம் எப்படி இருக்குது? போடடே, யோகம் இருந்தா தானே உத்தியோகம் கிடைக்கும். அதுவும் சரி. பலத்த காய வணக்கம். என்ன தொலைக்கிறீங்க? என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து தொலைச்சிட்டு இருக்கீங்க? சைக்கிள் ஓட்ட தெரியாதவெல்லாம் ஏன் சைக்கிள்ல வரணும்? நடந்து வர்றது 300 மைலா. நல்லா ஆளியா நீ. என்னய்யா, நான் வெளியூருக்காரன்யா. இது வாடகை சைக்கிள், அர்ஜென்டா ஒரு அட்ரஸ் தேவை. அதுக்கு ட்ரெஸ் பாழாக்கினியே. பரவாயில்ல, என் ட்ரெஸ் தானியா? யார் அட்ரஸ் வேணும் உங்களுக்கு? சோமசுந்தர எஸ்டேட் ஆபீஸ் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. என்ன விஷயம்? என்ன விஷயம்? அங்க மேனேஜர் உத்தியோகத்துக்காக என்ன வர சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கியா? பாத்தியா? நல்லா பாரு. ஓ, உங்க பேர் ரவிக்குமாரா? ஐயா, ஐயோ பாவம், யாரு பெத்த பிள்ளையோ? எந்த நேரத்துல பிறந்தாரோ? இருந்தா இப்படி அல்பாயசா பிறக்க கூடாதா? அப்படியே போயிருந்தாலும் சின்ன வயசுலயே போயிருக்கலாம், இப்ப கால வயசாச்சே. ஏய், யமனுக்கு இதெல்லாம் ஒரு கணக்காடா? பரமேஸ்வரன் கழுத்திலேயே பாசக்கீரை போட்டவனாச்சே. விதி யார விட்டுதுரா? என்னையா டேஞ்சர் பண்றீங்க? என்னையா சொல்றீங்க சார்? அந்த ஆபீஸ பத்தி உங்களுக்கு தெரியாது, போவோ போவதான் தெரியும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸும் கிடையாது, இங்கேயே தங்கி ரெஸ்ட் எடுத்துங்க, நாளைக்கு நாங்களே கூட்டிட்டு போறோம். கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? சொல்லவே தரமா. ஏயா, ஆபீஸுக்கு கூட்டிட்டு போறான்ட்டு இப்ப சுடுகாட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க என்ன? அட, ரெண்டுமே ஒண்ணுதான்ப்பா. ஆபீஸுக்கு போனாலும் கடைசியா நீங்க இங்கதான் வரணும். என்னயா சொல்றீங்க? என்னயா ஜீப்ல அழுது தொலைற? அங்க வந்து பார். ரொம்ப தெனா வெட்டியா உனக்கு? பாத்தீங்களா சார் இந்த கொடுமைய? ராஜாவே, நீ தனியா விட்டு போயிட்டீங்க. ஆபீஸுக்கு போன ராஜாவே, நீ அநியாயமா போயிட்டியா? சரி சரி, ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டால் வருவரோ? அது எனக்கு தெரியாதியா? கொடுத்து வச்சது அவ்வளவுதான், விடு. என்னமா கதை? அந்த பாழா போன ஆபீஸுக்கு போக வேண்டாம் போக வேண்டாம்னு தரதலையே அடிச்சு சொன்னையா? அதனால என்ன ஆச்சு? கேக்காம புருஷன் போய் காக்கல போயிட்டாரு. சார் பாவம், நல்ல வியாதியிலே செத்துருக்கலாம் சார். போட்டும். ஏமா, அந்த ஆள் எத்தனை நாள் ஆபீஸ் வேலை பார்த்தாரு? முழுசா 3 நாள் கூட பாக்கலையா? ஐயோ பாவம். அவர் பேர் என்னம்மா? மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயனா? மார்க்கண்டேயனுக்கே இந்த கதின்னா? கையடியா கட்டிக்கிட்டு சார், இருக்கிற கேஸ்லயே ரொம்ப ஒஸ்ட் கேஸ் அதான் சார். அங்கேயே கூட்டிக்கிட்டு போறியா? போலாம் வாங்க. இந்த அம்மா பேர் தான் ஞான சௌந்தரி. டிராமா போடுறாங்களா? வைத்தியகார மனுஷனா இருக்கிறேன். அவங்க புருஷன் பேர் தான் புருஷோத்தமன். உன்ன மாதிரி சின்ன வயசு. ஏயா, ஏ மாதிரின்னு சொல்ற சார்? போன வாரம் தான் ஆபீஸ்ல சேர்ந்த. கரெக்டா 3 மணிக்கு ஒரு ட்ரங்க் கால் போட்டாராம். உடனே கை கால் வராம அப்பு போயிட்டாரு. ஏமா அப்படியா? He died exactly at 4:32 PM. கணக்கா 4:32 உயிர் நீத்தார். இப்ப மணி என்னாச்சு சார்? ஏன் மணி ஓடாதியா? அப்ப இத வச்சுங்க. என்ன அது? சுடுகாட்டு போ வைக்கிறேன். அப்ப அந்த கேஸ் கவனிப்புமா? நானு டாக்டர். பரவாயில்ல, என்ன அது? ஆளுக்கு ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சிருக்காங்க. புருஷன் சாகரப்ப கடைசி நேரத்துல ஒருத்தி கூட தண்ணி ஊத்தலையா? அதான் இப்படி கதையை சொல்லவா? ஏன் அளவெடுக்கிற? நீங்க தானே சோமசுந்தர ஆபீஸுக்கு மேனேஜர் வர போறீங்க? கொஞ்சம் டவுட் தாங்க. அதனாலதான் அட்வான்ஸா பள்ளம் வெட்டுறதுக்காக அளவெடுக்கிறேன். ஏய், அட்வான்ஸாவே பள்ளம் வெட்டுறாங்களா? பெரிய பள்ளமா வெட்ட சொல்லு. ஐயோ, வேலை 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 உள்ள அளவடியா? நம்ம பிளான் சக்சஸ். ரவி, இதெல்லாம் உன்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரே இருக்கு, உடனடியா போய் டியூட்டில ஜாயின் ஆகும். ஓகே. என்ன இன்ஜினியர் சார், ஆட்டோமேட்டிக் கேமராவை பொருத்தியாச்சா? இப்பதான் முடிஞ்சது. இனிமே உங்களுக்கு தெரியாம இந்த பணம் வைக்கிற பெட்டியை வேற யாரும் நெருங்கவே முடியாது. அப்படியா? ஆமா. இப்ப நீங்க வெளியே போயிட்டு கதவை திறந்துட்டு வாங்க. ஓஎஸ். கவனிச்சிங்களா? கதவை திறந்தாலே போறோம், ஆட்டோமேட்டிக் கேமரா தானாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன் இப்ப என்னையும் உங்களையுமே அது படம் பிடிச்சிருக்கோம். வெரி குட், தேங்க்யூ. அம்மா, உசனே எல்லாம் வெளியே காத்திருக்காங்க. ஓ கீதா, என்ன ஹாக்கியா?
என் ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போறேன். பணம் எனக்கு. பணம் தானே? புது மேனேஜர் அப்பாயின் பண்ணிருக்கேன், ஆபீஸ்ல போய் வாங்கிக்க. Thank you. ஜாகிரதையா போயிட்டு வாமா. ஹலோ தங்கராஜா, குட் மார்னிங். என்ன பணமா? ஆமா சார், உங்க மக விஷயமா துப்பு கண்டுபிடிக்க ஒரு ஆளை டெல்லிக்கு அனுப்ப வேண்டி இருக்குது. அதுக்கு அர்ஜென்டா கொஞ்சம் பணம் தேவை சார். ஆஹா, சரி, ஆபீஸுக்கு போய் மேனேஜர் கிட்ட எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கோங்க. இட்ஸ் ஆல் ரைட் சார். ஏன் பாஸ் இப்படி அவர் சும்மா ஏமாத்திட்டு இருக்கணும்? ஒண்ணு அவர் மகனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், இல்ல சும்மா இருக்கணும். கண்டுபிடிக்கலாம்டா. ஆனா கீதாவை தாமானுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்க அவன் திட்டம் போட்டிருக்கான். அதனால உங்களுக்கு என்ன நஷ்டம்? இடியட், எலெக்ஷன் புரியாம பேசுறியாடா. அந்த கீதாவை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சட்டப்பூர்வமா அவருடைய சொத்துக்கு நானே அதிபதி ஆகணும். அப்புறம் இந்த சோமசுந்தரத்தை ஓட்டாண்டி ஆக்கி நடுத்தெருவில் நிக்க வச்சு நான் வேடிக்கை பார்க்க. அவர் மேல ஏன் பாஸ் உங்களுக்கு இவ்வளவு ஆத்திரம்? யார் தெரியுமா? என் கூட பிறந்த ஒரே அண்ணன் மூர்த்தி. ஏதோ கொஞ்சம் பணத்தை கையாளர் செய்தார். இவர் 5 வருஷம் ஜெயில தள்ளி இவர் குடும்பமே தற்கொலை செஞ்சுக்க காரணமா இருந்தவன் இதே சோமசுந்தரம். அது மட்டுமல்ல, பழிக்கு பழி வாங்க இவனுடைய மகனை எங்க அண்ணன் கடத்த போனார். அப்போ இவரை துப்பாக்கியால சுட்டு கொன்னது இதே சோமசுந்தரத்துடைய ஆளுங்க தான். இப்ப புரியா யாத்திரத்துக்கு காரணம்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஓ, நீயா? நீங்களா? நீங்களா புது மேனேஜர்? ஏன் சந்தேகமா இருக்கா? மேனேஜர் நானே தான். என்ன விஷயம்? வேலை ஏதாவது வேணுமா? ஐ அம் சோ சாரி, நோ வேகன்சி மிஸ்டர். எனக்கு பணம் வேணும். நன்கொடை இங்கு கொடுக்கும் பழக்கம் இல்லை மிஸ்டர். மேடம், அன்னைக்கு பெரிய மகாராணி மாதிரி ஜம்புமா பேசிட்டு போறீங்க. பாத்தியா, இன்னைக்கு எங்கிட்டயே பணம் கேட்க வேண்டிய எல்லாம் ஏற்பட்டு போச்சு. என்ன செய்யறது? ஐயோ பாவம். உங்களை சொல்லி குத்தம் இல்ல சார். போய் போய் உங்களுக்கு மேனேஜர் வேலை கொடுத்து இந்த சீட்ல உட்கார வச்சிருக்காரே இந்த எஸ்டேட் முதலாளி, அவரை சொல்லணும். அம்மா தாயே, ஒன்ன சீட்ல உட்கார வச்சு பேச எனக்கு நேரம் இல்ல. தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போயிடு. ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம். ஷட் அப். கெட் அவுட். ஹலோ, யார் வேணும்? குட் மார்னிங் சார், நான் தான் ரவி பேசுறேன். எஸ் வந்து இங்க கீதா வந்து பணம் கேட்டாளா? ஆமா சார், கீதாவோ சீதாவோ ஒண்ணு வந்து துணை துணை பணத்தை கெட்டு உயிரை வாங்கிட்டே இருக்கு சார். மேனேஜர், கீதா வேற யாரும் இல்ல, என் வளர்ப்பு மக. வளர்ப்பு மகளா? என்ன சார், இப்பவாவது பணம் தரீங்களா? கீதா, காதலுக்காக இந்த உலகத்துல உடல் பொருள் ஆவி மூணையும் தான் கொடுக்கறது வழக்கம். உனக்காக உங்க மாமா பணத்தையே நான் தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சமயம் தெரியாம வந்துட்டேன். நான் வேணா அப்புறம். பரவாயில்ல, இருங்க. இனிமே அடிக்கடி வந்து பணம் வாங்கிக்கிறீங்களா? குட் மார்னிங் கீதா. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என் பேர் தங்கராஜ். எஸ்டேட் முதலாளிக்கு ரைட் ஹேண்ட், அவசரமா 2000 ரூபாய் தேவை. நீங்க ரைட் ஹேண்டோ லெஃப்ட் ஹேண்டோ, முதலாளியோட அனுமதி இல்லாம ஒரு பைசா கூட என்னால தர முடியாது. ஐ சி. என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது, போ போ தெரிஞ்சுக்குவீங்க. இட்ஸ் ஆல் ரைட். வரேங்க. ஆமா, இவரு கீதா, எங்க எஸ்டேட் மேனேஜர். ஆமா,
நீங்க இங்க இப்படி சும்மா அப்படி வீடு பக்கத்திலேயே இருக்கோம் அதான் இப்படியா சார் ஆமாமா இந்த வீடு எது சார் என் வீடா ஆமா அதுவா ஒரு பெரிய மேனேஜர் போய் போய் இந்த சின்ன வீட்டுல குடியிருப்பாரு அதுதானே ஏன் சார் அதுதானே உங்க வீடு எஸ் ஆமா இதா நீங்க சொன்னதுதான் ரொம்ப கரெக்ட் நல்ல வேலைக்கு வந்தீங்க சார் என்னமா வீடும் பக்கத்துல இருக்கு ஆமாமா நாங்களாம் ரொம்ப டயர்டா இருக்கோம் ஐயோ பாவம் நீ சப்ளை பண்றீங்களா டியா நானா இதுக்கு என்ன சார் பிரமாத யோஜனை பண்ணீங்க பண்ணுங்களேன் கமான் விதி யார விட்டது ரெடி இவங்க தான் எஜமானியம்மான் மட்டும் காட்டி கொடுத்துறாத நீங்க யார் சார் நான் எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேன் ஏப்பா இந்த வீட்டுல யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா அவங்க வெளியே போயிட்டாங்களே அவங்க வாழ்க அத்தோட நீயும் வாழ்க ஆபத் பாந்தவா ஆனா ரட்சகா நான் சொல்றத கேட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனா ரொம்ப சொரியாத ரத்தம் வந்துட போகுது இந்த வாங்க வாங்க மெதுவா மெதுவா ஐயோ இவ ஒருத்தி சாப்பிட ஆரம்பிச்சாலும் விட மாட்டாள் அவகாசமா சாப்பிட்டோம் நல்லா இருக்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அருமையான பாட்டி கொடுத்தீங்க நீங்க மட்டும் டைம் கொடுத்திருந்தீங்கன்னா இதை விட அருமையான பாட்டி அரேஞ்ச் பண்றேன் இல்ல வாஷ் மெஷின் எங்க சார் பாத்ரூம்ல இருக்கு பாத்ரூம் எங்க சார் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு கந்தசாமி இவங்களை கூட்டிட்டு போ ஐயா ஆளை மாத்தாலும் பேரை மாத்தாதீங்க என் பேர் கந்தசாமி இல்ல வேல்சாமி ஏதோ ஒரு சாமி கூட்டிட்டு போப்பா நீங்க தான் கூட்டிட்டு போகலையா சார் நானா விதி யார விட்டது வாங்க பிளேட்டை வையுங்க அநேகமா இதுதான் பாத்ரூமா இருக்கும் என்ன சார் சொந்த வீட்டிலேயே பாத்ரூமுக்கும் பெட்ரூமுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கீங்க அது வந்து நான் ரெண்டு மாசமா ஊர்ல இல்ல பாருங்க அதுக்குள்ள இந்த வீட்டை இஷ்டத்துக்கு ஆல்டர் பண்ணிட்டாங்க போல இருக்கு ஞாபகம் வந்துருச்சு இந்த வீட்டுக்கு பாத்ரூமே இல்ல புத்திசாலி விதி யார விட்டது இந்த வீட்டை பாதி கட்டிக்கிட்டே இருக்கிற போது அந்த ஆளுக்கு திடீர்னு பைத்தியம் பிடிச்சு போச்சு அது யாரு சார் எது அதான் அந்த போட்டோ சொல்லுங்களேன் என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்களே தட் இஸ் மை முதலாளி இவர் அங்கிள் என்னுடைய பக்தி அன்பு நன்றி இதெல்லாம் காட்டுறதுக்காக இவரை இப்படி தொங்க விட்டுருக்கேன் நன்றி இல்ல நீங்க நாயே தான் அதையா சார் ஏன் சார் கை கால்லாம் மதருது வந்து இந்த வருஷம் ஊட்டில குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல யாருக்கிட்ட கதை அளக்குறீங்க இப்ப தெரியுதுங்களா இது யார் வீடுங்க ஓஎஸ் நல்லா தெரியுதே பியூட்டிஃபுல் ஹவுஸ் வண்டர்ஃபுல் ஹவுஸ் நல்ல thank you
வந்தேன் நகரமே நடுங்கிட துஷ்யந்த ராஜன் வந்தேனே.
வணக்கம். என்னடா ஜவார் இப்படி ஆடுவியா? இது படா முஷ்கில் ஹர தகரக்கோளைக்குள்ள கல்ல போட்ட மாதிரி லொடலொட சொல்லி ஒரு சத்தம். இது நம்மளால ஆட முடியாது, பாட முடியாது. சரி, இப்ப நீ காட்டுக்கு வேட்டையாட போற. அப்ப ஒரு பாட்டு. அரே இது இஸ் பிளைனா பாடுபா. ரயில் வண்டி ஓட்டுற மாதிரி லொடலொட சொல்லி ஒரு சத்தம் போடாதே, நம்மளால முடியாது. காபன்னன் தண்ணில் மான்கள் தன்னையே வேட்டையாடுவேன், காபன்னன் தண்ணில் மான்கள் தன்னையே வேட்டையாடுவேன், காபன்னன் தண்ணில் மான்கள் தன்னையே. அரே இந்த அம்பாலே வடம்பு மேலே அடிச்சு நம்மளாலே பாட முடியாது. வேற எந்த பாட்டு தான் பாடுவேன்? அரே நம்ம ஸ்டேஜ் மேலே கவாலி மேலே பாடுறோம், பாடி காட்டு. பாடி காட்டட்டுமா? அரே தபேலா இருக்கிற அரை வாசிதான் பாட போறான். அரை காலே கொத்தோ தில் வாலே கே, அரை காலே கொத்தோ தில் வாலே கே. அப்ப தேரே 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 தில் போதுமடா. பா ரவி, மிஸ்டர் ரவி. ஓ நீயா, இங்கெங்க வந்த? உங்களை தேடிதான். இன்னைக்கு தங்கராஜ் கோல்டன் கிளப்ல என் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க ஆசீர்வாதம் ஒண்ணு எனக்கு வேண்டாம். நீங்க அந்த ப்ரோக்ராம் கட்டாயம் வரணும், ட்ரம் ப்ளே பண்ணணும். ஐ அம் சாரி போகறேன், எனக்கு வேற எங்கேஜ்மென்ட் இருக்கு. ப்ளீஸ் நீங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாது, அந்த ப்ரோக்ராம் கட்டாயம் வரணும். ரவி, நான் இந்த ஊருக்கு எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாத பச்சை குழந்தை மாதிரி தான். பாருங்க, எப்பவும் போல உங்க கூட ஆடணும், பாடணும், பேசணும், பழகணுங்கிறதுக்காக தான் முக்கியமா வந்திருக்கேன். ஆல் ரைட், நான் ப்ரோக்ராமுக்கு வரணும், அவ்வளவுதானே? நிச்சயமா வரேன். Thank you. I'll be expecting you. Don't disappoint. Bye bye. தானா கட்டும் உடலா செவ்வாயிதழா, எங்கே என்றே நீ சொன்னால் அங்கே என் மனம். என் கண்ணங்கள் சின்ன பூக்கள், என் செவ்வாய வண்ண தோட்டம், பொங்குமேரி தங்க கூடு, அங்கமெல்லாம் சொந்தம் தேடு.
கழிப்பது பிரிவிலே தவிப்பது ஆனது ஆகட்டும் போனது போகட்டும் அன்றாடம் கொண்டாடு சுகம் நாளைக்கு வேறொன்று மீதம் இல்லாமல் நன்றாக கொண்டாடு சுகம் காதல் பெண்ணே கண்ணியக்கெல்லாம் எங்கே மனம் கண்ணன் காணா கட்டும் உடலா செவ்வாயிரழா எங்கே என்றே நீ சொன்னால் அங்கே என் மனம் என் கண்ணங்கள் சின்ன பூக்கள் என் செவ்வாய Congrats. இவ்வளவு பிரமாதமா நீங்க ஆடுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. Thank you very much. ரவி, வாங்க. அப்புறமா போலாம். It's all right. Go ahead. Come on. என்ன? சொல்லாம கொள்ளாம பறக்குட்டீங்க? ஆமா. இன்னைக்கு ஆட்டம் பாட்டெல்லாம் எப்படி இருந்துது? ரொம்ப நல்லா இருந்துது. வார்த்தீங்க. இங்க இருந்து வரலையே. இங்க இருந்து தானே வருது. எனக்கு டைம் ஆச்சு. நான் வரேன். அதான் நடக்காது. என் கூட டீ சாப்பிடாம உங்களை அனுப்பவே மாட்டேன் போகனா உன் நோக்கம் தான் என்னன்னு எனக்கு புரியல ரவி ஒன்னு ஒன்னு சேர்ந்தா எத்தனை சின்ன குழந்தை கூட தெரியுமே ரெண்டு அதான் இல்லை காலேஜ் கணக்குப்படி சரியா இருக்கலாம் ஆனா காதலர் கணக்குப்படி ஒன்னு ஒன்னு சேர்ந்தா ஒன்னே தான் ரவி உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்க இதயத்துல எனக்கு இடம் கொடுங்க ரவி என்ன மன்னிச்சு நான் ஏற்கனவே என் இதயத்துல ஒருத்திக்கு இடம் கொடுத்துட்டேன் தயவு செஞ்சு என்ன மறந்து அழக அனுபவிக்க தெரியாத முட்டாள் மோனா நீ உண்மையிலேயே ரவிய மனப்பூர்வமா காதலிக்கிறியா காதலித்தால் போதுமா அந்த காதல் நிறைவேறணும்னா பஞ்ச தந்திரங்களை திறமையா கையாளவும் தெரிஞ்சிருக்கு பாம்ப கூட இனிமையான மூடியால வசப்படுத்திடும் ஆனா துள்ளி ஓடுற காலை வசப்படுத்துறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை துணிச்சலா குறுக்க வழியில போய் மடக்கினாதான் தம் பக்கம் திருப்ப முடியும் கவலைப்படாத உன் காதல் நிறைவேற இந்த தங்கராஜ் எப்போ உனக்கு உதவி செய்யும் ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் தங்கராஜ் உன்னை சொல்லும் என்று
கொஞ்சம் நில்லடி என் கண்ணே பூண்டல் பக்கம் பின்னும் போது அந்த உள்ளத்தை தந்தா காப்பாத்தினவன் யாரு ரவி? அவ உள்ள யார விரும்புது? ரவி. தங்கராஜ், இந்த விஷயத்தை அழகா படம் பிடிச்சு காட்டின உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமே என் மகன் கிடைப்பாங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. அதனால ரவிக்கே கீதாவை திருமணம் செய்து வைக்கிறது நான் தீர்மானிச்சிட்டேன். எப்படி என் முடிவு? That's all right. இந்த விஷயம் எனக்கு நேத்துதாம்மா தெரியும். நெருங்கி பழகிற இந்த மாதிரி ஜோடிங்க விவகாரமும் நெருப்பு பிடிச்ச வீடும் ஒண்ணும். நாம உடனடியா நடவடிக்கை எடுக்கலன்னா இது ஊரெல்லாம் பரவிடும். அதனால இவங்க கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சுடணுங்கிற ஒரு முடிவோட இப்ப நான் வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் மகன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அது அவனே வரானே. பாப்பா ரவி, உனக்கு 100 ஆயுசு. உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கேன். ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன். இல்லப்பா, முறைப்படி இப்ப நான் தான் வரணும். என்ன சார் சொல்றீங்க? இல்ல, நான் சொல்றேன். என்னமா விஷயம்? கீதா உங்களுக்கு கல்யாணம் செஞ்சிருக்கு, சம்மதம் கேட்க வந்திருக்க. சம்மதம் சொல்லிட்டீங்களா? உன் மேல நம்பிக்கை இருந்தா அப்படிதான் சொல்லியிருப்பேன். என்னமா சொல்றீங்க ரவி? இது பெரிய இடம், யோசிச்சு பதிச்சு. அப்புறம் ஏதாவது வம்பு தும்பு வந்தா நம்ம இந்த ஊர்லயே இருக்க முடியாது. உண்மை சொல், நீ யார நேசிக்கிறேன்? கீதாவத்தாம்மா. முகனாவோட பழகிறது? ஐயோ, இன்னும் அந்த சந்தேகம் உங்களை விட்டு போகலையா? இத பாருங்கம்மா, அவளோட நான் நடன மாநிலத்தை தவிர எனக்கு அவளுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாதுமா. ஓ, அப்படியா? இந்த கடிதத்துக்கு என்ன அர்த்தம்? அம்மா அவளாவே ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு அர்த்தம் இல்லாம எழுதியிருக்காமா? நம்ம வீட்டுக்கே வந்து உன்னோட கொஞ்சம் கொஞ்சம் பேசினாலே அது அன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாம் கலந்துக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட வந்து கெஞ்சினா. அவ்வளவுதாம்மா, இத பாருங்கம்மா, அவளுக்கு மனசுல ஆயிரம் இருக்கா, அதுக்கு நான் என்னமா செய்ய முடியும்? சத்தியமா சொல்றேன், நான் கீதாவை தான் நேசிக்கிறேன். ரவி சம்மதம் சொல்லிட்டாங்க. வேற என்னம்மா சொல்ல முடியும்? என்ன மாப்பிள, அப்ப அடுத்த வாரமே கல்யாணம்? கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாத்துறேன். ரவி உயிரோட இருந்தா தானே அந்த கல்யாணம் நடக்கும். ஆமா, அவனையே தீர்த்து கட்டிட்டா வெரி பெஸ்ட் ஐடியா. ரவியோட கதையை முடிச்சது சொல்லாத. செய், தனியா போய் உதகத வாங்கிட்டு வந்துடாத. துணைக்கு ரெண்டு ஆளுங்களை கூட்டிக்கிட்டு போ. ஓகே பாஸ்.
That's all right. மனசாட்சிக்கு மதிப்பு கொடுக்கிறவன் இந்த உலகத்துல வாழவே முடியாது. அது விக்கிரவன் தான் வாழ முடியும். கண் நிறைஞ்ச கணவனோட நீ ஆனந்தமா வாழணும், அத நான் கண்குளிர பார்க்கணும். இதுதான் மோகனா என் லட்சியம். தயவு செஞ்சு என் பேச்சு கேடு. உன் நல்லத்துக்கு தான் சொல்ற. நல்லா யோசிச்சு சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வா. திருமண அழைப்பிதழ் மாப்பிள்ள கோலத்துல மரப்பந்தல் இருக்காரே, அவருடைய மனைவி நான். மனைவியா? இல்ல இல்ல இல்ல, நிரூபிக்க முடியுமா? நிச்சயம் முடியும். அவர் என்னோட சென்னையில குடும்பம் நடத்தின எடுத்த போட்டோ இது, பாருங்க. மோகனா, உனக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? எதுக்காக இப்படி வந்து என் வாழ்க்கையை கெடுக்கிற? ஒரு பெண்ணோட வாழ்வை ஒரு பெண்ணே பாழாக்குறது மன்னிக்க முடியாத பாவம் மோகனா. அது பாவம்னா ஒரு பெண்ணோட வாழ்வை ஒரு ஆண் பாழாக்குறது மட்டும் பாவம் இல்லையா? உங்க அம்மாவுடைய சம்மதம் கேட்காமலேயே கேட்டதாக பொய் சொல்லி நம்ம வச்சே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, அது பாவம் இல்லையா? உங்க கையால கட்டின புனிதமான இந்த தாலியை கட்டலேன்னு சொல்லி இத்தனை பேர் முன்னால் அவமானப்படுத்துறீங்களே, அது பாவம் இல்லையா? ஏன் ஆத்திரப்படுற? உண்மையெல்லாம் வெளியாயிடுச்சே. ஆசை குறித்தி ஆஸ்தி குறித்தின்னு ரெட்ட வாழ்க்கை நடத்த நாம போட்ட திட்டம் அம்பலம் ஆயிடுச்சே. இனி என்ன செய்ய போறோம்னா அந்த அப்பாவி பெண்ண பயமுறுத்துற? இல்ல சார், என்ன நம்புங்க, நான் எந்த தவறு செய்யல. உன்னோட பேச நான் தயாரா? இல்ல சார். ஏம்மா,
அவன் தான் தெரிஞ்சே தவறு செய்ய துணிஞ்சான்னா அவனுக்கு உடந்தையாயிருந்து அந்த தவறை மூடி மறைச்சு கீதாவோட வாழ்க்கையை பாழாக்க நீங்களுமா துணிஞ்சீங்க? ஐயா எனக்கு ஒண்ணுமே தெரியாதியா? சத்தியமா சொல்றேன், இந்த விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாது. திருமண விஷயமா அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச வந்தப்ப மகனை தனியா அழிச்சுக்கிட்டு போய் சம்மதம் கேட்டீங்களே, அது எதுக்காக? ஏன் பேசாம இருக்கிறீங்க? குத்தமுள்ள நெஞ்சு உறுத்துதா? சொல்லுடா சொல்லு, இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றேன்? போதும் நாடகம். இனிமே நீங்க என்ன நடிச்சாலும் நான் ஏமாற மாட்டேன். சார், உண்மைய நடிப்புன்னு பழிக்கிறீங்க, நடிப்ப உண்மை நம்புறீங்க. இதை எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதா எனக்கு தெரியல. எதையும் புரிய வைக்க தேவையில்லை. உங்க உறவால ஊர் சிரிச்சது போதும். இனிமே உங்க நழல் கூட இந்த வீட்டுல படக்கூடாது. நடங்க வழியே. வேண்டாமா, வேண்டாம். எனக்காக யார் வாழ்க்கையும் வீணாக வேண்டாம். தாலி கட்டின புருஷனோட வாழ் நான் தான் கொடுத்து வைக்கிறேன். என் தலைவிதியை நானே அனுபவிக்கிறேன். அம்மா, இந்த கல்யாணத்தை சந்தோஷமா நடத்தி வைங்க. நானே போறேன், நானே போறேன். இல்லை, நீ போக வேண்டியவே இல்லம்மா. என் வீட்டுல இருந்து வாழ வேண்டியது. அம்மா, என் மகன் செஞ்ச பாவத்துக்கு நான் பிராயச்சித்து செய்றேன். இனி நீதான் என் மருமகன், நீயே என் மருமகன். அம்மா, அம்மா, இது தவறான முடிவம்மா. தானே தாலி கட்டிட்டு வந்து ஏமாத்துறவளை தாயே தன் பிள்ளைக்கு மனைவி ஆக்குறது குடும்பம்மா. நான் வீட்டுல இருக்கணும் பிரியப்பட்டா, அவளை கண்டிப்பா நீங்க கூட்டிட்டு போக கூடாது. முடியாது. இனி உன் பேச்ச நான் கேட்கவே மாட்டேன். என் மருமகளை நான் கூட்டிட்டு தான் போவேன். அதை தடுக்க உனக்கு உரிமை. அதுக்கு நிச்சயமா நான் சம்மதிக்கவே மாட்டேன். நம்ம வீட்டுக்கு போகலாம். ரவி, உண்மைய பழிக்கிறவங்களுக்கு சாவு உண்டு, ஆனா உண்மைக்கு சாவே இல்லை. கவலைப்படாதடா ரவி, வா போலாம். இப்ப லட்சுமி அம்மாளுக்கு மருமக. இனி லைன் கிளியர். ஓகே பாஸ். கீதா, உன்னை அடையிற வரைக்கும் இந்த தங்கராஜ் ஓயவே மாட்டான். அது குமார், நீயா? ஏண்டா, எனக்கு தான் பேய் பிசாசினா பயம் உனக்கு நல்லா தெரியும்ல. ஏண்டா அந்த இருட்டுல வந்து பயமுறுத்துற? ஆமா, ஜெயில இருந்து எப்படா வெளியே வந்த? வந்து ஒரு வாரம் ஆச்சு. நேரான வழியில வந்தியா, வழக்கமான ஓ வழியில வந்தியா? டான்சர் காஞ்சனாவை கொலை செஞ்ச வழக்கில் கிடைச்ச 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை போன வாரம் தான் வாத்தியார முடிவடைஞ்சது. காலக்கிழ போடுற வாத்தியாருக்கு மரியாதை கொடுற. நல்ல நேரத்துக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கிற. ஏன் மறுபடியும் ஏதாவது ஒரு மர்டரை எனக்குன்னு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கீங்களா? மர்டர் எல்லாம் முட்டாள், மார்வலஸ் லைஃப், அதாவது வசதியான வாழ்க்கை. டீடைல்ஸ் அப்புறம் சொல்றேன். முதல்ல அதை குடி. விடுதலை ஆயிடுச்ச. சிரிச்சுக்கிட்டே குடி. இல்ல குடிச்சுக்கிட்டே சிரி. இல்ல உன் வசதி போல செய். ஆக மொத்தம் நம்ம ரெண்டு பேருக்கு எல்லாமே தட்ஸ் ஆல் ரைட். என் பிள்ளை மனசை மாத்தி அவனையும் என் மருமகளையும் ஒன்னா சேர்த்து வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க வந்த அவ வாழ்க்கையில் நீதான்பா விளக்கேத்தி வைக்க. மோகனா, இந்த வீட்டுக்கு வர்ற மருமகள் இத கழுத்துல போட்டுக்கிறது இந்த குடும்பத்து வழக்கம். நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தப்ப ஏத்த எனக்கு இது கொடுத்தாங்க. இப்ப நான் இதை உனக்கு கொடுக்குறேன். வாங்கிக்க. போட்டுக்கம்மா. ஆ
என்னமா பாக்குறேன், இது ரவி சின்ன பிள்ளையா இருந்தப்போ போட்டுட்டு இருந்த செயின். இதுல ரவியின் வாழ்க்கை ரகசியம் ஏதோ அடங்கி இருக்கு, ஆனா அது என்னன்னு எனக்கே இதுவரைக்கும் தெரியாது. எப்ப தெரியுமோ. எதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சின்னு அலையறே? யாரை போட்டு நாடகம் நடத்துறேன்? உங்களை போட்டு நடத்துறேன்டா, சேஃப் சைடுக்கு வச்சிருக்கேன். இங்க இருந்தா நல்லா கட் அவுட்ங்க. அதுவா தபலாக்காரன் காத்து வரலன்னு சொல்லிட்டு எடுத்து விசிறின் இருக்கான். துஷ் இந்த லவ் சீனுக்கு என்ன பண்றது? இல்ல முடியாத கஷ்டம். மேஷம் மானே, நீ ஏன் இப்படி கத்துற? நல்லா கட் அவுட் காணோம். ஓ நல்லா காணோம், இது எடுத்து ஓட்டிடு. ஹாய் ஃபைன் ஐடியா. பெர்ஃபெக்ட். சப்பாத்தி நல்லாவா மாறி போச்சு. தேங்க் யூ. முழு நில ஒட்டிட்டு போனா பாதிதான் எங்கடா? தேய்பிர இல்ல, குறைஞ்சி போச்சுடா. நீ என்ன துண்ற? நிலா துண்றே. அழகான உத்யாவனமே, இதர் கொடிய மிருகங்கள் வருமே. கனுங்கோ தன்னில் மானுங்கோ தம்பில் வேட்டையாடுவே. கனுங்கோ தன்னில் மானுங்கோ காவலன் துஷ்யந்த மாதராஜ பாட்டு பாடுவே. கனுங்கோ தன்னில் மானுங்கோ கனுங்கோ தன்னில் மானுங்கோ தன்னில் மானுங்கோ கானுங்கோ தன்னில் மானுங்கோ. வண்டு பறக்கிற மியூசிக் போனோம், நான் வாசிச்சா ட்ரம் மாதிரியா இருக்கு. ப்ளீஸ் இங்க வாசிச்சு. வண்டி கருவண்டி என்ன சுட்டி சுட்டி வருகிறதே, வண்டி கருவண்டி என்ன சுட்டி சுட்டி வருகிறதே. பிரியம் பதா தேவி அன்சூயா, தேவி பிரியம் பதா அன்சூயா, பிரியம் பதா அன்சூயா, பிரியம் பதா அன்சூயா. தாங்கள் யார்? நம்பிள் மகாராஜா துஷ்யந்த். என்ன தேசம் போற்றும் துஷ்யந்த மன்னர்? ஆம் பொண்ணே, நிம்பிள் யார்? ராஜமகளா? ஆசிரமவர், என் தந்தை ஒரு ரிஷி. ருஷி? ருஷி? நிம்பிள் பேர் என்ன? என் பெயர் சகுந்தலை. சகுந்தலை? சகுந்தலை,
கானகத்தில் நிம்பளை சந்தித்தேன், காதல் செய்தேன், கதையை அளக்கிறே. நீ உன்னே நிம்பளை பார்த்ததாக எனக்கு நினைவே இல்லை. பிராணநாதா, என்னை மறந்து விட்டதாக சொல்லுகிறீர்களே. காதலித்து காந்தர்வ விவாகம் செய்து அன்பின் அடையாளமாக தாங்கள் போட்ட மோதிரத்தை நினைவில்லை என்று கூறுகிறீர்களே. விலகி போ சகுந்தலே, ஒருதான் எனக்கில்லே. காட்டிலே வந்ததும் போதிதம் தந்ததும் கதறியே பலனில்லே. விலகி போ சகுந்தலே. என் வீதி இது தானோ, விலகி போ சகுந்தலே, வருவதான் எனக்கில்லே. விலகி போ சகுந்தலே. நான் உங்களை விவாகரத்து செய்கிறேன். சவுந்தரம் நடத்துற யாரா விவாகரத்து? இவன் யாராமா? இதெல்லாம் புதுசா இருக்குது. தாங்கி. My dear John. Shakun. I like very much. துஷ்யந்த மகாராஜனை விவாகரத்து செய்து விட்டாய் என்ற செய்தியை கேட்டு ஓடோடி வந்திருக்கிறேன் கண்ணே, ஓடோடி வந்திருக்கிறேன். மறுமணமாக என்னை நீ திருமணம் செய்து கொள்ள போகிறாமையே, உண்மையோ? இந்த மாதிரி வரிசையில் கூட நீ எனக்கு கொடுக்கல. நான் ஓசியில உனக்கு கார் கொடுத்திருக்கிறேன், பிரியாணி வாங்கி கொடுத்திருக்கிறேன். பாயோ கேளுங்கோ, இந்த மாதிரி அநியாயம் பாத்திருக்கீங்களா? சவுந்தர நடத்துற ஏதா கிங் ஜான் கல்யாண சம்பவத்துக்கு அப்புறம் மூணு நாள் அவர் வீட்டுக்கே வராம இருக்காரு. எனக்கு என்னமோ பயமா இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதம்மா. எப்படி அவன் வந்துடுவான்? இல்லம்மா, நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவர் நிச்சயமா இங்க வரவே மாட்டாரு. தயவு செஞ்சு எனக்கு அனுமதி கொடுக்கம்மா, நான் எங்கேயாவது போயிடுறேன். மோனா, அப்படியெல்லாம் சொல்லாதேம்மா. நீ வெளியே போனா இந்த குடும்பத்தோட கௌரவமே நாசமா போயிடும். ஆனா நீ சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கு. நான் சொல்ற மாதிரி சரியா? என்னம்மா அது? இப்ப ரவி அவன் சிநேகித மணி வீட்டுலதான் இருப்பான், நானே போய் கூட்டி வரேன். ஆனா நீ இங்க இருக்கிறது அவனுக்கு தெரியவே கூடாது. அம்மா, கொஞ்ச காலத்துக்கு நீ இந்த வீட்லயே மறைஞ்சிரு. அதுக்குள்ள நான் அவன் மனசை எப்படியாவது சமாதானப்படுத்துறேன். என்ன சொல்றேம்மா? உங்க இஷ்டம்மா. எப்படியாவது அவரோட ஒரு நாளாவது சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும்மா. சரி, நீ ஜாகிரதையா, நான் சீக்கிரம் போய் கூட்டேன். ரவி, பொய் பேசுறவங்களை எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன், ஆனா நடிப்போட பொய் பேசுற மோகனாவ போல நான் இந்த உலகத்திலேயே பார்த்தது கிடையாது. அவளை எப்படியும் வீட்டை விட்டு வெளியேற்றியே தீரணும். அதுக்கு அவசியமே இல்லை. மோகனா இப்ப நம்ம வீட்டுல இல்ல, சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டா. வெரி குட் மணி, என்ன பிடிச்ச சனிய ஒழிஞ்சது. வாங்கம்மா போலாம். நான் வரேன் மணி. ஓகே. அம்மா, அம்மா! என்னப்பா என்ன? இது யாரு? இங்க எப்படி வந்தது? இது வந்து வந்து அன்னைக்கு மோகனா இங்க வந்திருந்தால அப்ப மறந்து வச்சுட்டு போயிட்டா இருக்கு. மோகனா, அந்த சாகசக்காரிக்கு சொந்தமான ஒரு சிறு துரும்பு கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது.
கொஞ்சம் நில்லடி என் கண்ணே, கூந்தல் தொட்டு பின்னலாம் அந்த உள்ளத்தை தந்தான், ஆசை வட்டம் போடுவே. கொஞ்சம் சொல்லுங்கள் என் கண்ணா, கூந்தல் தொட்டு பின்னும் போது இந்த கண்ணங்கள் உன்னை சொந்தம் என்று கெஞ்சுமோ. மோகன கவலைப்படாது, காலம் இப்படியே போயிடாது, நல்ல காலம் நிச்சயமா வரும். எனக்கா நல்ல காலமா? நம்பிக்கை இல்லம்மா. ஏன் அழறீங்க? வாழ வழி இருந்தும் நிம்மதியா வாழ முடியாம நீ ஒரு பக்கமும் அந்த பொண்ணு ஒரு பக்கமும் வேதனையால துடிக்கிறீங்களே, இதையெல்லாம் பார்த்து நான் எப்படி அப்பா அழாம இருக்க முடியும்? அம்மா, என் வாழ்க்கை முடிஞ்சு போன விஷயம்மா. இனி நான் சாகர வரைக்கும் கல்யாணமோ குடும்பமோ நிச்சயமா அமைய போறதில்லை. ஆமாம்மா, தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருக்கம்மா. உங்களை சந்தோஷமா வாழ வைக்கிறதா என்னுடைய வாழ்க்கையின் ஒரே லட்சியம். ரவி, நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ மனப்பூர்வமா விரும்புறீங்க? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? உங்களுக்காக நான் எதுவும் செய்ய தயாரா இருக்கேன். அப்போ எனக்காக ஒரே ஒரு காரியம் செய்வியா? என்னம்மா செய்யணும் சொல்லுங்க, இப்பவே செய்யறேன். இந்த வீட்டுக்கு மோகனாவை தேடி கூட்டி வாப்பா. அம்மா, ரவி எனக்கு இருக்கிற கவலை இது ஒன்னே ஒண்ணுதான். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. முடியாதம்மா, இது மட்டும் முடியவே முடியாது. என்னை ஏமா நம்ப மாட்டேங்கிறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவ என் மனைவியும் இல்ல, உங்க மருமகளும் இல்ல, அவ இந்த வீட்டுல அடியெடுத்து வைக்க கூட தகுதி இல்லாதவன், உங்க முன்னால் நிற்க கூட தரம் இல்லாதவன். இனி அவ பேச்சு எங்கிட்ட எடுக்காதீங்க. காதல் உறவாடவோ ஆசை வார்த்தையில பேசவோ நான் நிச்சயமா வரல. முடிஞ்சு போன கதைய மறுபடியும் நான் தொடர ஆசைப்படவே இல்லை. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன சொல்றீங்க? வேற ஒண்ணும் இல்லை கீதா, உன் மனசுல இருக்கிற என் உருவத்தை குற்றவாளிங்கிற நினைப்போட வெளியே தள்ளிடாத, நிரபராதிங்கிற அனுதாபத்தோட அதை அழிச்சிடு. நிரபராதி நீங்களா? எப்படி நம்ப சொல்றீங்க கீதா? உங்க எதிரில தானே அவன் மாங்கல்யத்தை காட்டி மனைவிங்கிறத நிரூபிச்சா? அந்த மாங்கல்யத்தை நான் கட்டலன்னு முன்னாலதான் அப்பவே சொன்னேன். சரி, அந்த போட்டோக்கு என்ன சொல்றீங்க? அதுல அவளோட சேர்ந்து சிரிச்ச முகத்தோட காட்சி அளிச்சதுயா? அது கூட நீங்க இல்லையா? நான் தான். அப்ப அவ உங்களை கணவன் சொன்னதுல என்ன தப்பு கீதா? போட்டோ ஒரு பெண்ணோட ஒரு ஆண் சேர்ந்து இருந்தா அவன் கணவனாத்தான் இருக்கணுமா? ஏ சகோதரனா இருக்க கூடாத? களங்கம் இல்லாம பழகிற நண்பனா இருக்க கூடாத? அந்த முறையில தான் கீதா நானும் அவ கூட பழகினேன். சத்தியமா சொல்றேன், இது உண்மை. எப்பவோ எடுத்த போட்டோ வச்சுக்கிட்டு இப்படி அவ என் வாழ்க்கையோட விளையாடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கீதா. சரி கீதா, நீ என்ன நம்பறனா பரவாயில்ல, ஆனா ஒண்ணு, தவறு செய்து தண்டனை அனுபவிச்சா மனசு ஆறிடும். ஆனா
தவறு செய்யாமலே தண்டனை அவமானத்தை அனுபவிக்கிற இந்த குடும்பம் இருக்க, அது இந்த உலகத்துல என்ன தவிர வேறு யாருக்குமே ஏற்பட வேண்டாம். கீதா, ஒரு நல்ல கணவனா தேர்ந்தெடுத்து நீயாவது சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். நான் வரேன். ரவி, ரவி, நான் உங்களை நம்புறேன் ரவி. ஆனா உலகம் நம்புமா? கீதா, இந்த உலகம் என்ன நம்பினால் நம்பாட்டாலும் நீ என்ன நம்பினா அதுவே எனக்கு போதும். கீதா, அதுவே எனக்கு போதும். கீதா, இவரை இழுத்து போய் கட்டி போடுங்க. அவன் நிரபராதி, அவரை விட்டுருங்க, அவரை ஒன்று செய்யாதீங்க. என்னம்மா சொல்றேன், என் மகன் கீதா பார்க்க போனானா? ஆமாங்கம்மா, அவரை ஆளுங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயோ, இப்ப என் மகன் என்ன செய்யறாங்க? அப்படின்னா திருட்டுத்தனமா மாடி ஏறி வந்து ஒரு பெண்ணை மயக்கிறது நியாயம்னு சொல்றியா? மயக்க வந்தவனோட ஒரு பெண் மயங்கி பேசினது மட்டும் நியாயம்னு நீங்க சொல்றீங்களா? வீண் பேச்சு தேவையில்லை. கடைசி தடவையா எச்சரிக்கிறேன், இனி ஒரு தடவை இப்படி வந்தா தகப்பன் வளர்க்காத இந்த தருதலைய உயிரோடு கூட பார்க்க மாட்டேன், பிணமாத்தான் பார்ப்பேன். பெரிய இடங்கள்ல கொல விஷயம் எல்லாம் எவ்வளவு சாதாரணமா இருக்கு. இனி மேலாவது புரிஞ்சுக்கிட்டு இல்ல, இவங்க உன்ன கொலையா செஞ்சாலும் செஞ்சிடுவாங்க. அம்மா, ஏன் நிக்கிறீங்க? போங்க வெளிய. போறோம் ஐயா, ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறைக்காம சொல்லுங்க. அந்த படத்தில் இருக்கிறது யார்? அத நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவசியம் இருக்கிறதுனாலதான் கேக்குறேன். தயவு செஞ்சு சொல்லுங்க, அந்த குழந்தை யாரு? 3 வயசுல காணாம போன என் மகன். உங்க மகனா? உண்மையாவா? ஏம்மா இப்படி கேக்குறீங்க? இந்த குழந்தைய பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சிருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. எங்கம்மா இருக்கா என் மகன்? கண்ணுக்கு எதிரிலேயே இவ்வளவு நாள் இருந்து கண்டுகொள்ள முடியாதபடி காலத்தால மறைக்கப்பட்டிருந்த எத்திர, இப்ப விலகிடுச்சையா? விலகிடுச்சு. என்னம்மா சொல்றீங்க, யார் என் மகன்? யார செவக்கால் அடிச்சு துன்புறுத்தினீங்களோ, யார பிணமாக்கிடுவேன்னு இறக்கம் இல்லாம சொன்னீங்களோ, யார தகப்ப முழக்காத தருதலேன்னு மரமாற பழிச்சுக்கணும், அந்த ரவிதாயா உங்க மகன்? அம்மா என்னம்மா சொல்றீங்க? உண்மைதான் ரவி, உண்மைதான். இந்த துர்பாகியசாலி உன்னை பெத்த தாயில்லப்பா. அம்மா, பலத்தம் உனக்கு உரியவங்களை கண்டுபிடிச்சு எப்ப ஒப்படைக்க போறோம்னு அந்த நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நல்ல நேரம் வந்துடுச்சுப்பா ரவி. ரவி, இனி என்ன மறந்துடுப்பா. அம்மா, ஐயா, தயவு செஞ்சு உங்க மகனை ஏத்துட்டு எனக்கு உத்தரவு கொடுங்க. இல்ல, அவசரப்பட்டு திடீர்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய விஷயம் இல்ல. ஒருவேளை நீங்க சொல்றது உண்மையாவே இருந்தாலும் இருக்கலாம், ஆனாலும் உங்க வார்த்தையை நம்ப என் மனம் தயங்குது. காரணம்? நடந்ததையெல்லாம் நீங்க மறந்திருக்கலாம், ஆனா நான் மறக்கல. ஏற்கனவே கல்யாண விவகாரத்துல பல பொய்களை பேசி உண்மைகளை மூடி மறைச்ச உங்களை இந்த விஷயத்துல நான் எப்படி நம்ப முடியும்? ஐயா, இந்த குழந்தைதான் ரவிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? எதை கொண்டு நீங்க இவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்? ஆதாரபூர்வமா நீங்க நிரூபிச்சால் ஒழிய என்னால உங்க வார்த்தையை ஏத்துக்க முடியாது.
என்ன காரணம்? அதையெல்லாம் விளக்கி சொல்ல இப்ப நேரம் இல்ல. மனம் போற நீ ரவியோட வாழங்கிறதுக்காக எவ்வளவு உதவிகளை செஞ்ச நானா உனக்கு கெடுதல் செய்ய போறேன். எந்த ஆசையோட ரவி கூட வாழ நினைச்சியோ அந்த ஆசையை நிறைவேற்றினாதான் என் கடமை பூர்த்தியா. அதுக்காகத்தான் எடுத்துக்கிட்டு போறேன். தங்கராஜ், உங்களை மனப்பூர்வமா நம்பி இதை கொடுக்குறேன். ஆனா ஒண்ணு, ரவிக்கு என்னால ஒரு முறை ஏற்பட்ட அவமானம் போதும். மறுபடியும் அவர் உயிருக்கோ கௌரவத்துக்கோ ஆபத்து ஏற்படுறதை விட நான் சாகவும் தயார். பயப்படாது, சத்தியமா ரவிக்கு எந்தவித ஆபத்து ஏற்படாது. நான் வரேன் மோகனா. ரவி சோமசுந்தரத்தோட மகன்ற உண்மை இப்பதாம தெரிஞ்சது. அதுக்கு ஆதாரம் இதுல இருந்த டாலர் செயின் தான். இது கொண்டு வர வேற சொல்லிட்டு வந்திருக்கேன். இது இல்லாம ரவி தமகதான் அவர் நம்பவே மாட்டார். ஏம்மா, ஆதாரம் கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, கொண்டு வந்தீங்களா? அது காணாம போயிடுச்சு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. எப்படியாவது என்ன ஏமாத்தி என் சொத்தை அபகரிக்கணும்னு தாயும் பிள்ளையுமா தங்கணம் கட்டிக்கிட்டு சூழ்ச்சி செய்யறீங்க. இல்லையா? இல்ல, இது சூழ்ச்சி இல்ல. அனாதியா இருந்த உங்க குழந்தைய கண்டெடுத்தவ நான் தான். அப்போ அதன் கழுத்துல இருந்த தங்க டாலர் செயினே என் வீட்டுலதான் வச்சிருந்தேன். அது இப்ப எப்படியோ காணாம போயிடுச்சியா? யாருகிட்ட கதை அழைக்கிறேன்? குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டாலர் செயின் விவரத்தை நான் பல பேர்கிட்ட சொல்லி இருக்கேன். அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு வந்து. இல்லைங்க, சத்தியமா சொல்றேன், அந்த டாலர் செயினை நானே பாத்திருக்கேன். நீ பார்த்தது உண்மையானா? நான் கேட்கிற இந்த கேள்விக்கு மட்டும் சரியான பதில் சொல். இந்த ரவியே என் மகனா ஏத்துக்க நான் தயார். கேளுங்க, செயினோட இருந்து அந்த டாலர்ல என்ன அடையாளம் இருந்தது சொல்லு. நான் சொல்றேன், இந்த குழந்தையினுடைய உருவம் அந்த டாலருக்குள்ள பதிச்சிருக்கும். கரெக்ட் தங்கராஜ், கரெக்ட். இதே தாங்க நான் சொல்ல இருந்தேன். மூடு வாய், அடுக்கடுக்க பொய் சொல்ல உனக்கு வெட்கமா இல்ல? சோழ சுந்தரம், ஆட்சி அளந்துருச்சு. இன்னொரு தடவை அவங்களை பத்தி தரக்குறவா பேசுறீங்க? உலகாரணமா இருக்கு. என்னடா சொன்னேன்? கொஞ்சம் அமைதியா இருங்க மிஸ்டர் சோமசுந்தரம். ஏமா, அந்த டாலர் செயினை தவிர வேற எதையாவது உங்களால அடையாளத்துக்கு சொல்ல முடியுமா? எனக்கு வேற எதை பத்தியும் தெரியாது. நீ தான் சொல்ல பாப்போம். சொல்றேன், இவர் குழந்தை சாதாரணமா காணாம போகல. ஒருத்தனால் அந்த குழந்தை கடத்தி செல்லப்பட்டது. உண்மையா இல்லையா? உண்மை. கடத்தினவன் பெயர் மூர்த்தி. உண்மையா இல்லையா? உண்மை. அந்த டாலர் செயின் இதுதான். எங்க? இதுதான், இதேதான். தங்கராஜ், எங்க என் மகன்? அஞ்சு வருஷமா பாடுபட்டு நேத்து தான் டெல்லியில கண்டுபிடிச்சேன். இதோ பாருங்க உங்க மகன் பாஸ்கர். பாஸ்கர், பாஸ்கர், பாஸ்கர். இது சூழ்ச்சி, சதி. அம்மா, போதும், போங்க வெளியே. தங்கராஜ், உண்மை ஒரு நாளைக்கு துரோகிங்க முகமுடிகளை கிழிச்சேத்து. சாலை ரவி, வாங்கம்மா போகலாம். தேங்க்யூ தங்கராஜ், தேங்க்யூ. பரவாயில்ல, பரவாயில்ல. மன்றோ இல்ல, இப்ப என் பேரு மல்லிகா. தடுமாறிட்டு இருந்த தமிழ் இப்ப உங்ககிட்ட தலை நிமிந்து நிக்குதா? கற்றுக் கொடுத்ததே நீங்க தானே கண்ணாளா. மல்லிகா, காதல் மட்டுமா கத்து கொடுத்தீங்க, காரையும் ஓட்ட கத்து கொடுத்தீங்க. அத்தா மல்லிகா, பொண்ணே வச்சா பூவே வச்சா.
ஒண்ணு வைக்க மறந்துட்டாவே பொண்ணே வச்சா பூவே வச்சா ஒண்ணு வைக்க மறந்துட்டாவே ஒண்ணே வச்சா ரெண்டு கண்ணு வச்சா ஒண்ணு வைக்க மறந்துட்டா ஆசை இல்லே உன்னை வச்சா ரெண்டு கண்ணு வச்சா ஒண்ணு வைக்க மறந்துட்டா ஆசை இல்லே என்னையின்றி ஓடுமா ஓங்கி ஓங்கி தள்ளினாலும் மேடு பள்ளம் ஏறுமா ஓங்கி ஓங்கி தள்ளினாலும் மேடு பள்ளம் ஏறுமா எட்டி எட்டி பேசிறியே இந்நாடி நீ பொம்பளே எட்டி எட்டி பேசிறியே இந்நாடி நீ பொம்பளே எல்போர்டு காதல்லன்னா என்ன ஏண்டி நம்புறே எல்போர்டு காதல்லன்னா என்ன ஏண்டி நம்புறே ரெண்டு கண்ணு வச்சா ஒண்ணு வைக்க மறந்துட்டான் ஆசை இல்லே உன்னை வச்சா ரெண்டு கண்ணு வச்சா ஒண்ணு வைக்க மறந்துட்டான் ஆசை இல்லே கத்து கொடுக்கிறேன் ஒருத்தர் கூட என்ன தேடி இந்த ஓட்டம் ஓடுல ஒருத்தர் கூட என்ன தேடி இந்த ஓட்டம் ஓடுல காரை ஓட்ட சொன்னதுக்கு காதல் தானா சம்பளம் காரை ஓட்ட சொன்னதுக்கு காதல் தானா சம்பளம் அளவிடு காதல் தானே ஆன பேருக்கு சம்மதம் அளவிடு காதல் தானே ஆன பேருக்கும் சம்மதம் ஜிலு ஜிலு தான் ஜிலு கூறும் பேசிங்க யாரும் தான் பண்ணுச்சான் ஜிலு ஜிலு தான் ஜிலு கூறும் பேசிங்க யாரும் தான் பண்ணுச்சான் ஒண்ணு பக்கம் ஒண்ணாச்சுதான் ஒண்ணு பக்கம் ஒண்ணாச்சுதான் ஒண்ணுக்குள்ளே கண்ணாச்சுதான் ஒண்ணுக்குள்ளே கண்ணாச்சுதான் ஒண்ணு பக்கம் ஒண்ணாச்சுதான் ஒண்ணுக்குள்ளே கண்ணாச்சுதான் கமலம் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா ஏப்பா உங்களுக்கு தான் உடம்பு சரி இல்லையே பெட்லயே இருக்க கூடாது இப்ப எதுக்காக வெளியில புறப்பட்டீங்க மாத்திரை சாப்பிடுங்க உங்க உடம்புக்கு என்ன அங்கிள் ஒண்ணும் இல்லம்மா உனக்கு என்னமா வேணும் அங்கிள் எனக்கு அடுத்த வாரம் காலேஜ் ரீ ஓபன் ஆகுது நான் மறுபடியும் மெட்ராஸ்க்கு போய் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏம்மா இனிமே எதுக்கம்மா படிப்பு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பாஸ்கரும் கிடைச்சிட்டான் நீ இவனை கல்யாணம் செய்துக்கிட்டு குடுத்தனம் நடத்துறத பார்க்க நான் ஆசைப்படுறேன் என்னம்மா சொல்ற அப்பா நான் இருக்கிறதுனால கூச்சப்படுறா போல இருக்கு நான் வேணா அப்புறமா பரவாயில்ல இருங்க அங்கே என்னுடைய மனப்பூர்வமான அபிப்பிராயத்தை சொல்லட்டுமா சொல்லுமா
எனக்கு இந்த கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதம் கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்றேன். கீதா, அப்பா எதுக்காக இப்படி அவசரப்படுறீங்க? கிணத்து நீர் ஆத்து வெள்ளமா கொண்டு போக போகுது. இப்படி தட்டி பேசுறவங்களை எல்லாம் மெல்ல விட்டுதான்ப்பா பிடிக்கணும். மார்னிங் சார். பையன் எப்படி இருக்கா? பையனா? நான்சென்ஸ், மரியாதையா பேசு. என்னப்பா நீங்க, நம்ம அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன, போய் போய் இப்படிப்பட்ட மரியாதை தெரியாத ஆள்கிட்ட எல்லாம் சகஜமா பழகுறீங்களா? தங்கராஜ், இப்ப பாஸ்கருக்கு மூடு சரியில்லை, நாம அப்புறமா பேசுவோமே. ஆமா, நீங்க வந்த விஷயம் பணம் கொஞ்சம் வேணும். பணம் கடை ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இல்ல, செலவுக்கு கேட்க. பாடுபட்டு சம்பாதிச்ச எங்க அப்பா பணம் இப்படி எல்லாம் அநியாயமா பாடாகிறத நான் அனுமதிக்க முடியாது. இனிமே இங்க யாருக்கும் ஒரு சல்லி காசு கூட என்ன தர முடியாது. சபாஷ் பாஸ்கர், சபாஷ். தந்தை பாசமா இப்படித்தான் இருக்கணும். இதுக்காகத்தான் உங்க அப்பா இவ்வளவு நாளா தவம் கிடந்தார். அவர் கனவு பறிச்சிருச்சு சார். அருமை தெரிஞ்ச ஒரு புள்ள, 1000 அல்சேஷன் நாயலுக்கு சமம். இவன் அருமையிலும் அருமை தெரிஞ்சவன். நடிப்பு ஏவன், நானே அசந்துட்டேன். நாய் வேஷம் போட்டா கொலைச்சுதானே தீரணும். இருந்தாலும் இந்த கொலை கொலப்பே நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதற்கிட்டும் சோமசுந்தரத்தோட உண்மையான மகன் ரவி, அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்குமே ஆபத்து தான். தெரிஞ்சுதானே திட்டத்தோட வந்திருக்கேன். என்ன சொல்றேன், இத பாத்தீங்களா பாய்ஸ், இத வசிய மருந்துன்னு சொல்லி மோகனாகிட்ட கொடுத்தீங்கன்னா அவ ரவிய வசப்படுத்த உடனடியா பால்ல கலந்து கொடுத்துருவா. அடுத்த நிமிஷமே ரவி மோட்சத்துக்கு போவா, மோகனா ஜெயிலுக்கு போவா. எப்படி நம்ம ஐடியா? பிரமாதம் குமார், பிரமாதம். இத உடனே அவ கையில சேர்க்கணும். தானே இனிமே நீங்க எதுவுமே எனக்கு சொல்ல தேவையில்லை. நான் யார தெய்வமா நினைச்சிருந்தேனும் அந்த தெய்வமே எனக்கு தீங்கு நினைச்சிட்ட பிறகு இனிமே இங்க எனக்கு இடமே இல்லை. ரவி, நான் உனக்கு வேணும்னு எந்த தீங்கும் செய்யலடா. நீ உன் மனைவியும் குடும்பம் நடத்துறது கண்குடிர பாக்கணுங்கிற ஆசை இந்த தாய் உள்ளத்துல எப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? அந்த ஆசை நிறைவேறாமலேயே நான் சாவணும் நீ விரும்பினா உன் இஷ்டப்படி எது வேண்டாம் செய். அம்மா, இவ என் மனைவி இல்ல இல்லன்னு 1000 தடவை சொல்லியும் நீங்க என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இந்த வீட்டுக்கு வருவோமா? மோகனா, ஏன் அழற? இனி நீ என்ன அழுதாலும் ஆசைகள் நிச்சயமா நிறைவேற போறதில்லை. அருந்த தந்தியிலே நாதம் வராது, அன்பில்லாத உள்ளத்திலே காதல் வளராது. மோகனா, காதலித்தால் போதுமா? காதலை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் இறப்புக்கு பேர் சாதல், அன்றாட இறப்புக்கு பேர் தான் காதல். இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டியா? இனியாவது நீ திருந்து. மோகனா, பெண்களுக்கு பூமியிலே பெருமை தேடி தர்றதே புனிதமான இந்த தாலிதான்.
இதோட அருமை தெரிஞ்சுக்காமையே நீ நடந்துகிட்ட. கணவன் கையால கட்டப்படாத மஞ்சள் கயிறுக்கு பேர் தாலி இல்ல மோகனா, சுருக்கு கயிறு. வாழ்க்கைய ஒரு விளையாட்டா நினைச்ச, உன் ஆசைகளை நிறைவேற எவ்வளவோ தவறுகளை செஞ்ச. கடைசியிலே ரவியே இந்த வீட்டை விட்டு போறதுக்கு அப்புறம் இனிமே நீ யாருக்காக மோகனா வாழ போற? மோகனா, தெரியாம செய்யற தவறுக்கு மன்னிப்பு உண்டு, ஆனா தெரிஞ்சு செய்யற தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. மனமறிய பொய் சொல்லி வந்த உன்னை மருமகளாக ஏத்துக்கிட்டு இருக்காங்களே, ஒரு அன்பு தாய், அவங்க உனக்காக அனுபவிக்கிற துன்பங்களை பார்த்துமா உன் மனசு மாறல? இன்னுமா அவங்களை ஏமாற்ற நினைக்கிறேன். வேண்டாம் மோகனா வேண்டாம், வாழ கொடுத்து வைக்காத நீ மற்றவங்களாவது வாழவே. உண்மைகள் எல்லாம் இப்பவே போய் சொல். நல்லவங்க வாழட்டும், கெட்டவங்க அழியட்டும். போ மோகனா போ. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. மோகனா எழுந்து. என்னம்மா, என்ன விஷயம்? இனியும் நான் உண்மைகளை மறைக்க விரும்பலம்மா, சத்தியமா சொல்றேன். நான் உங்க பிள்ளையோட மனைவி இல்லம்மா. இல்ல மோகனா. ஆமாம்மா, கட்டி இருக்கிற இந்த தாலி அவர் கட்டதில்ல. அவர் மேல கொண்ட ஆசை கடுமையாகி தங்கராஜ் தூண்டுதலால நானே கட்டிக்கிட்ட தாலி. என்னம்மா சொல்றேன்? ஆமாம்மா, ரவி என்னோட சாதாரணமா பழகினாரு தவிர மனசால கூட நேசிச்சதில்லை. நான் செய்த பாவங்க ஒன்னா ரெண்டா, உயிருக்கு உயிரா வளர்த்த மகனே தாய்கிட்ட இருந்து பிரிச்ச, தாளத்தேடு தங்கராஜ் கிட்ட எடுத்து கொடுத்து தந்தை கிட்ட இருந்து மகனையும் பிரிச்ச. நீயா எடுத்து கொடுத்த? ஆமாம்மா, ஆனா அந்த டாலர் செய்யினால உங்க பிள்ளையோட எதிர்காலம் இப்படி பாதிக்கப்படும் தெரிஞ்சிருந்தா அந்த தவறை நான் செஞ்சிருக்கவே மாட்டேம்மா, செஞ்சிருக்கவே மாட்டேன். அந்த பாவி தங்கராஜ் இந்த உண்மைகள் எல்லாம் மூடி மறைச்சு தந்திரமா பேசி வாங்கிட்டான். அம்மா, அவனோட கையால் தான் இப்ப அங்க மகனா நடிச்சுக்கிட்டு இருக்கணும். வஞ்சகமா பேசி என்ன பல தவறுகள் செய்ய தூண்டி அந்த தங்கராஜ் பழிக்கு பழி வாங்காம விடவே மாட்டேன். இப்பவே அந்த உண்மைகளை சோமசுந்தரம் கிட்ட சொல்லத்தான் போறேன். மோகனா, மோகனா, அந்த பழைய மோகனா எப்பவோ செத்துட்டாம்மா, ஆனா இப்ப இருக்கிற இந்த மோகனா மனசாட்சி உள்ளவ, செய்த பாவங்களுக்கு பரிகாரம் தேட துடிக்கிறவ. அம்மா, என்னால உங்க குடும்பம் இழந்த கௌரவத்தையும் வாழ்வையும் என் உயிரை கொடுத்தாவது நான் மீட்டு தரப்போறேன். நான் போறேம்மா. மோகனா, நானும் வரேன். மனம் திருந்த அவளை சீக்கிரம் போய் காப்பாத்து. போறவி, உன்னை காப்பாத்த யார் வந்தாலும் என்ன அசைக்க முடியாது. சந்தேகமா இருக்க? எதிர்பாராத சந்திப்பு இல்ல, உனக்கு எதிர்பாராத ஆபத்து. ஆபத்து யாருக்குன்னு பார்த்துடுவோம்.
போல உண்மையில சொல்ல மாட்டேன் சத்தம் செஞ்சு கொடு. இப்ப கூட நான் அவனை விட்டுறேன். ரவி, எனக்கு தகுந்த தண்டனை கிடைச்சிடுச்சு. சத்திய என்ன பழி வாங்கிடுச்சு ரவி, பழி வாங்கிடுச்சு. ரவி, தங்கராஜன் கொண்டுட்டான். ரவி கொண்டுட்டான். தங்கராஜா ஓடி வந்தேன். முடியல. கீதாவடைய நீங்க ஆசைப்பட்டீங்க, முடியல. ரெண்டு பேரோட ஆசைகளுமே முடியல. ஆனா ரவி, ஒண்ணே ஒண்ணு முடிய போகுது. அதான் வாழ்க்கை ரவி, என் வாழ்க்கை. ரவி, உங்க மடியில சாகக்கூடிய பாக்கியமாவது எனக்கு கிடைச்சிருக்குது. அது ஒன்னே போதும் ரவி. என் தவறையெல்லாம் மன்னிச்சு கடைசியா ஒரு தரம், ஒரே ஒரு தரம் மோகனான்னு அன்போடு கூப்பிடுங்க ரவி, கூப்பிடுங்க. முயற்சி செஞ்சும் என்னால காப்பாத்தவே முடியல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்னையே கொலகாரனாக்கின் போல இருக்கு. எனக்கு தகவல் கொடுக்கணும். கமால், உண்மையை கண்டுபிடிச்சு அதை நிரூபிக்கத்தான் போறேன். அது வரைக்கும் நான் மணி வீட்டுல தலைமறைவா இருக்கேம்மா. ரவி, இந்த வழியா போ. எதுக்கு உங்களுக்குள்ள வீண் சர்ச்சை? ரவி கொலை செஞ்சிருப்பானா மாட்டானாங்கிறதுக்கு இந்த கேமராவே பதில் சொல்லிடும். கேமராவா? நல்ல வேளை
உங்களுக்கு இப்பாவது கேமரா ஞாபகம் வந்தது. பாஸ்கர், சீக்கிரமா இந்த பிலிமை கழுவிக்கொண்ட. நிச்சயமா சொல்றேன், அந்த போட்டோவுல ரவி உருவம் தான் விழுந்திருக்கும் பாரு. எதுக்காக அவசரப்படுறீங்க? போட்டோ வந்தா தானா தெரியுது. எங்க பாஸ்கர், எங்க? என்னப்பா இது, ஒண்ணுமே எக்ஸ்போஸ் ஆகல, கேமராவுல ஏதோ கோளாறு போல இருக்கு. கோளாறு தான். தங்கராஜ், இவ்வளவு நாள் இந்த குமார் உனக்கு அடிமையா இருந்தான், இனிமே இந்த குமாருக்கு நீ அடிமை. சரியான ஆதாரம் என் கையில சிக்கிடுச்சு, இனி என்ன அசைக்க முடியாது. என்னது, மோகனாவை தங்கராஜ் கொலை செய்யற மாதிரி இருக்கிற போட்டோவே குமார் வச்சிருக்காரா? ஆமாமா, என் கண்ணால பாத்தேம்மா. யாரம்மா அந்த குமார்? பாஸ்கரா வந்து எங்க வீட்டுல நடிச்சுக்கிட்டு இருக்கானே, அவனுடைய உண்மை பேர் அதுதான்மா. தாமதிக்க நேரம் இல்லம்மா, இதை ரவிக்கு உடனே தெரியப்படுத்தணும். வாமா. என்னம்மா சொல்றீங்க, என்னடா மரியாதை எல்லாம் தேஞ்சிருக்கு? நானும் பாத்துக்கிட்டே இருக்க, அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து ஆளே ஒரு தினசாலா இருக்க. மனசு வச்சேன்னா மாடி விட்டு வாழ்வேன், இந்த நிமிஷமே என்னால மட்டும் தட்ட முடியும். அதுதான் நடக்க, யாரும் எதுவும் செய்ய முடியாது. இனி நானே ராஜா. என்னடா சொல்ற? இனி எனக்கு பயப்பட வேண்டியவன் நீயே தவிர நான் இல்ல. என்ன காட்டி கொடுக்க நினைச்ச, மோகனாவை கொலை செஞ்ச உன் ஆதாரத்தோட காட்டி கொடுத்து தூக்கு மேடைக்கே நிச்சிருவேன். ஜாக்கிரத. கொலையா? நானா? மோகனாவியா? ஆமா. என்னடா நடிப்பா? இது கண்ணடிக்கிற நடிப்பு இல்ல, உண்மை. இதோப்பா, இந்த ஒரு போட்டோ தான் இருக்குன்னு நினைக்காத. இத போல 12 விதமான போட்டோவும் நெகட்டிவும் என் கையில இருக்கு. இப்ப என்ன சொல்ற குமார், இந்த போட்டோ எல்லாம் எப்படி வந்ததுன்னு ஆச்சரியப்படுறியா? மோகனாவை நீ கொலை செஞ்சப்ப அந்த அறைக்குள்ள இருந்த ஆட்டோமேட்டிக் கேமரா இந்த திருவிளையாடல தானாவே படம் பிடிச்சிருக்கு. குமார், நான் மோகனாவை எதுக்காக கொலை செஞ்சேன் தெரியுமா? ஓ நன்மைக்காகத்தான். ஏன் நன்மைக்கா? ஆமாண்டா, உன் விஷயத்த சோமசுந்தரத்துக்கிட்ட சொல்லத்தான் மோகனா அங்கே போனான். அது தெரிஞ்சுதான் நான் அவளை அங்கேயே க்ளோஸ் பண்ணேன். டேய் குமார், நீ ஓஹோன்னு இருக்கணும், அதுதான்டா என் ஆசை. ஆமா, இதெல்லாம் உன் கையில இருக்கு. அந்த போட்டோவையும் நெகட்டிவையும் எங்கிட்ட கொடுத்துரு. நம்ம ரெண்டு பேருக்குள்ள யாருகிட்ட இருந்தா என்ன குமார்? என்ன வாத்தியார, திருடங்கிட்டே திருட வத்திய காட்டுற. நான் கூட ரவி இல்ல ஏமாற. குமார் தங்கராஜ், குமார். கோபி, இவன் பேக்கெட்ல இருக்கிறதெல்லாம் வெளியேடு. கத்த வித்திய குருகிட்டே காட்டுறியா? என்னடா சிரிக்கிற? என்னடா பழைய டேபிள் கண்ணடிக்கிற? ஐயோ வாத்தியார், சும்மா கொஞ்ச நேரம் தமாஷுக்கு பயம் காட்டினா உண்மையே நம்பிட்டீங்களே. தமாஷுக்கு பயம் காட்டினியா? பின்ன என்ன, உண்மையிலே உங்களை பயமுறுத்தணும்னா என்ன செஞ்சிருப்பேன்? நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பேன். வெறும் பிலிம சோமசுந்தரத்துக்கிட்ட காட்டி அவரை ஏமாத்திட்டு இங்க வந்திருக்க மாட்டேன். இப்பவாவது புரியுதா என் குரு பக்தி? சபாஷ் குமார், சபாஷ், நான் ரொம்ப அவசரப்பட்டுறேன். Thank you.
விஷயம் சந்தேகம் அற நிரூபிக்கப்பட்டு விட்டதால் அந்த அறிவிகட்ட பயனுக்கு மரியாதையா பேசுங்க. அந்த மிஸ்டர் ரவி அவர்களுக்கு EP Code 302 செக்ஷன் படி தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை, கடுங்காவல் தண்டனை, இன்னும் இந்த உலகத்தில் எத்தனை தண்டனைகள் உண்டோ அத்தனை தண்டனைகளையும் மாத்தமாக விதிக்கிறேன். க்ளோஸ் க்ளோஸ், நாளையோட நமக்கு இருந்த ஒரே ஒரு எதிரியும் க்ளோஸ். அடுத்த நடவடிக்கை சோமசுந்தரத்தையும் க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். எல்லாமே க்ளோஸ் தானா? ஆமாடா, அப்பதான் நம்மோட ஜாலி லைஃப் ஓபன் ஆகும். கீதா எனக்கு, பாதி சொத்து உனக்கு. அப்போ பாதி சொத்து உங்களுக்கா? பாஸ் பாஸ், ஏதோ ஏதோ வெள்ளையா வெள்ளையா ஒரு உருவம். அப்படிலாம் ஒண்ணு இருக்காது, ஏதோ போதையில பார்த்து போலாம். இல்லவா, நிரூபிக்கிறேன். என்ன மிஸ்டர் தங்கராஜ், இனிமே நீங்க இங்கிருந்து தப்பவே முடியாது. மோகனா? நான் மோகனா இல்ல. கீதா கொண்டு போங்க. That's all right. Keep quiet. Shut up. திருமதி கீதா அவர்களின் சாதுரியமான யோசனையின்படி கோர்ட்டார் அனுமதியுடன் நேற்றிரவு நடத்திய சோதனையில்
தங்கராஜே குற்றவாளி என்பது அவர் மூலமாகவே சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபணமாகிவிட்டதால் அவருக்கு இபிகோ 302 செக்ஷன் படி தூக்கு தண்டனையும், அவரது கூட்டாளிகளான குமாருக்கும் மற்றவர்களுக்கும் தலா 5 வருடம் கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்படுகிறது. ரவியை நிரபராதி என தீர்மானித்து கோர்ட் அவருக்கு விடுதலை அளிக்கிறது. ரவி அம்மா, இப்பவாத என்ன நம்புறீங்களா? ரவி உங்க மகனா ஏத்துக்கிறீங்களா? ரவி அப்பா, ரவி அப்பா. மாங்கல்யே தந்து நாங்கே நாம் அமஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுதயே சஞ்சீவ சரதஸ்ததா.